நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் அமைதியும் பிரிவினைவாதமும் இல்லாத சூழலையும் ஏற்படுத்த மத்திய அரசு தீவிரமாக செயல்படுகிறது என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலம் திராப் மாவட்டத்தில் ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று பேசிய அவர், வடகிழக்கு மாநிலங்களை ஆயுதங்கள் இல்லாத மற்றும் தீவிரவாத செயல்கள் நடைபெறாத பகுதியாக மாற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்துள்ளது என்று தெரிவித்தார். கடந்த பல ஆண்டுகளாக வடகிழக்கு மாநிலங்களில் ஏராளமான சவால்கள் இருந்ததாகவும், கடந்த 2014 ஆண்டில் பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பின்னர் அந்த பிரச்சினைகள் அனைத்தும் தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இந்த பிராந்தியத்தின் வளர்ச்சி படிப்படியாக கட்டமைக்கப்பட்டு வந்துள்ளதாக தெரிவித்த அவர், தொடர்ந்து எதிர்கால திட்டங்களை உள்துறை வகுத்து செயல்படுத்த இருப்பதாகவும் அமைச்சர் அமித் ஷா தெரிவித்தார்.